இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு செல்லிலையும் எவ்வளவு ஆர்பிட்டல்ஸ் இருக்கான்னு கால்குலேட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் 1s 1s ல ஒரே ஒரு சப் செல் தான் இருக்கு அது s சப் செல்ல மொத்தம் எத்தனை ஆர்பிட்டல் தான் இருக்கு ஒன்னு தான் செகண்ட் செல் பாருங்க 2s 2p s ல எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்கு 1 p ல 3 1 plus 3 4 அடுத்து தேர்ட் செல் பாருங்க 3s 3p 3d s ல 1 p ல 3 So 1 plus 3, 4. D ல ஒரு 5. 4 plus 5, 9. அடுத்தது, 4th செல் வந்தீங்கன்னா, up to D 9 இருக்கும். F ல ஒரு 7. 9 plus 7, 16. அடுத்து, 5th, up to F. 5F வரைக்கும் 16. ஏனா, 4S, 4P, 4D, 4F வரைக்கு எவ்வளவு ஆர்பிட்டல்ஸ் இருந்தா, அதேதான். 5s ல இருந்து 5f வரைக்கும் இருக்கும் 16 g ல ஒரு 9 16 plus 9 25 ஐ மாதிரி 6g வரைக்கும் 25 h ல எத்தனை இருக்கும் 11 25 plus 11 36 then 7 பார்த்தீங்கன்னா h வரைக்கும் 36 i ல ஒரு 13 36 plus 13 49 அடுத்தது ஐ வரைக்கும் 49 ஜேல ஒரு 15 அப்ப எத்தனை வரும் 64 அடுத்தது ஜே வரைக்கும் 64 கேல எத்தனை வரும் 17 64 பிளஸ் 17 81 லாஸ்டா 10ல பாத்தீங்கன்னா ஹெச் வரைக்கும் 81 வரும் L ல ஒரு 19 81 plus 19 100 சரி இப்போ ஒவ்வொரு செல் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் பாருங்க அதை நான் இப்படி சொல்லலாம் ஃபர்ஸ்ட் செல்ல ஒரே ஒரு ஆர்பிட்டல் தான் இருக்கு செகண்ட் செல்ல 2 ஆர்பிட் 4 ஆர்பிட்டல்ஸ் இருக்கு செகண்ட் செல்லுக்கு பிரின்சிபல் கவுண்ட் நம்பர் 2 அப்போ அதை ஸ்கொயர் பண்ணி பாருங்கள் 4 வரும் ஃபஸ்ட் செல்லுக்கு பிரின்சிபல் கவுண்ட் நம்பர் 1 அதை ஸ்கொயர் பண்ணால் 1 வரும் தேர்ட் செல்லுக்கு பிரின்சிபல் கவுண்ட் நம்பர் 3 அதை ஸ்கொயர் பண்ணி பாருங்கள் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி ஃபோர்த் செல்லுக்கும் 4 ஸ்கொயர் ஆர்பிட்டல்ஸ் ஃபிஃப்த் செல்லுக்கும் 5 ஸ்கொயர் ரிமெம்பர் இது வந்து நாம் ஹைட்ரஜன் அல்லது ஹைட்ரஜன் லைக் அயன்ஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ சிக்ஸ்த் செல்லுக்கு 6 ஸ்கொயர் செவன்த் செல்லில் 7 ஸ்கொயர் ஆர்பிட்டல்ஸ் இருக்கும் 8th செல்ல 8 ஸ்கொயர் 64 ஆர்பிட்டால்ஸ் 9th செல்ல 9 ஸ்கொயர் 81 ஆர்பிட்டால்ஸ் அதே மாதிரி 10th செல்ல 10 ஸ்கொயர் 100 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது அப்போ ஜென்ரலாக ஒரு ஆர்பிட்டாலோட நம்பர் பிரின்சிபல் கவுண்ட் நம்பர் என் அப்படின்னா அதில் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் என் ஸ்கொயர் ஸோ ஒவ்வொரு செல்லையும் டோட்டலாக எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்குது என் ஸ்கொயர் அப்போ அந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா அது இதுலேருந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஒரு செல்ல எவ்வளோ ஆர்பிட்டல்ஸ் இருக்குன்னா என் ஸ்கொயர் ஸோ நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இந்த செல் இஸ் என் ஸ்கொயர் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இன் அ செல் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் நேற்று போன கிளாஸில் நம்ம போன கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம் ஆர்பிட்டால்ஸில் ஏன்னா ஆர்பிட்டால் கேன் அகாமடேட் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆர்பிட்டாலில் அதிகபட்சம் 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும் ஒரு செல்லில் மொத்த மேக்ஸிமம் எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்குது என் ஸ்கொயர் ஒரு ஆர்பிட்டாலுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும் அப்போ என் ஸ்கொயர் ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம் 2n ஸ்கொயர் தேர்ஃபோர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பி ஃபில்ட் இன் என் ஸ்கொயர் ஆர்பிட்டால்ஸ் ஸோ என் ஸ்கொயர் ஆர்பிட்டால் மொத்தம் அதிகபட்சமாக எவ்வளோ எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம் 2n ஸ்கொயர் ஒரு ஆர்பிட்டாலுக்கு 2 எலக்ட்ரான்னா
என் ஸ்கொயர் ஆர்பிட்டாலுக்கு டூ என் ஸ்கொயர் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த டூ என் ஸ்கொயர் ஃபார்முலா. சரி, இப்போ இந்த டூ என் ஸ்கொயர் எப்படி வந்ததுன்னு பார்த்துக்கிட்டு இல்லை, நம்மளுக்கு எய்ம் வந்து என்னென்னா டூ என் ஸ்கொயர் எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ இதை தெரிஞ்சுக்க வந்ததில் நம்ம வேறு என்னென்னலாம் விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம்னு பாருங்கள். அதுதான் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. ஒரு விஷயத்த ஒரு சிம்பிள் ப்ரின்சிபிள் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகி ப்ரின்ஸிபிளே மாறிடும். அந்த இயருக்கான ப்ரின்சிபிள் அதுக்கு மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் வரும், நெக்ஸ்ட் இயரில் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ப்ரின்ஸிபல் கூட ஆட் ஆகி ப்ரின்ஸிபல் அதிகமாகிட்டே போகும். எவ்ரி இயர் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகிட்டே போகும். அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம், கூட்டு வட்டி. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலா டூ என் ஸ்கொயர் ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சுக்க போய் அதில் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதான் சொல்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் ஃபுல்லாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. ஒரு விஷயத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய லூஸ் பண்ணுவீங்க. பட் இன்னும் தெரிஞ்சுக்கலாம் என்ன தான் இருக்குதுன்னு இப்போ டீப்பாக போனீங்கன்னா தான் நீங்கள் என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க நினச்சிங்களோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இதில் இன்னும் நம்ம வேறு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு பார்க்கலாம். சரி, அதுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அடிஷ்னலாக இதுலேருந்து இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு, இதே ஆர்பிட்டால்ஸின் நான் ஹைட்ரோஜெனிக் ஸ்பீசிஸ் அல்லது மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸ் அதில் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டைம் இந்த ஹைட்ரோஜெனிக் ஸ்பீசிஸில் என்னென்ன சப்செல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் செல்ல எஸ் சப்செல் மட்டும்தான் இருக்கும், செகண்ட் செல்ல எஸ்ஸும் பியும், ஏன்னா பிரின்சிபல் கவுண்ட் நம்பர் என்னவோ அவ்வளவு சப்செல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் சப்ஸ்கெண்ட் செல்ஸில் அதோட பிரின்சிபல் கவுண்ட் நம்பர் என்னவோ அவ்வளவு சப்செல்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு சப்செல்லையும் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்போதான் எப்படி கண்டுபிடிக்கிறது. எஸ்ஸில் ஒரே ஒரு ஆர்பிட்டால் இருக்குது, அப்போ 1 × 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம் எஸ்ஸுக்கு. 2 டோட்டலாக 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, 3 × 2 6. டியில் 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, 5 × 2 10. எஃப்ல 14. இந்த எஸ்ஸுக்கு மைண்டில் எஸ்ஸில் மட்டும் ஒரு ஆர்பிட்டால் இருக்கிறதுனால 2 எலக்ட்ரான் சொல்கிறோம். அடுத்தடுத்துக்கு நீங்கள் 4 ஆட் பண்ணிகிட்டே போங்க, 2 + 4 6, 6 + 4 10, 10 + 4 14. அப்போ ஜியில் 18, ஹெச்சில் 22, ஐயில் 26, இப்படியே போயிட்டே இருக்கும். 4 4 ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அடுத்தடுத்த சப்ஸில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்ஸெல்ஸ் இன் மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸ், அதாவது மோர் தென் 1 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அதை நம்ம மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸ்னு சொல்கிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். சரி, இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். தி ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன் சப்செல்ஸ் இன் ஹைட்ரஜன் லைக் ஸ்பீசிஸ் ஆர் சப்செல்ஸ் இன் மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸ், இந்த ரெண்டில் எதை பேஸ் பண்ணி இருக்குது, அல்லது ஆர்பிட்டால்ஸ் இன் ஹைட்ரஜன் லைக் ஸ்பீசிஸ் ஆர் ஆர்பிட்டால்ஸ் இன் மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸ், இந்த ரெண்டில் எதை பேஸ் பண்ணி ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் இருக்குது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். ஸோ கட்டாயம் பாருங்கள், பீரியாடிக் டேபிளுக்கும் இந்த ஒரு செல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸோட நம்பர்ஸுக்கும் இடையில் ஒரு ரிலேஷன் இருக்குது, அது எப்படின்னு பார்க்கலாம். அல்லது ஒவ்வொரு செல்லையும் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறக்கும் பீரியாடிக் டேபிளோட ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. சரி, இப்போ இந்த மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸில் ஒவ்வொரு செல்லையும் என்னென்ன சப்செல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதணும்னா, அந்த செல்லை கட்டாயம் எஸ்பி இருக்கும், எஸ் சப்செல் இருக்கும், பி சப்செல் இருக்கும். அதுக்கு அடுத்த சப்செல்லை நீங்கள் எழுதும்போது ஒன்று ஒன்றா குறைச்சிட்டு எழுதணும். இப்போ உதாரணமாக பாருங்கள், ஃபஸ்ட்டு செல் அதில் 1s இருக்கும், அடுத்தது நான் எஸ்க்கு அப்புறம் என்ன வரணும், பி, 1s 1p போடுறேன். நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஃபஸ்ட்டு செல்லில் எஸ் சப்செல் மட்டும்தான் இருக்கும், அதில் பி வராது, அப்போ இதோட நிறுத்திக்கங்க, 1s மட்டும்தான். செகண்ட் செல்லில் 2s
2P. பிக்கு அப்புறம் எழுதும்போது ஒவ்வொன்றா நீங்கள் நம்பர்ஸ் பிரின்சிபல் கோட் நம்பரை குறைச்சிட்டே வரணும் மல்டி எலக்ட்ரான் ஐட்டம்ஸுக்கு. அப்போ டூலேருந்து ஒன்று போச்சுன்னா ஒன் ஒன் டின்னு சொல்வீங்க, கட்டாயம் ஒன்னில் டி வராது, ஏன்னா ஒன்ல எஸ் மட்டும்தான் இருக்கும். அடுத்து தேர்டு செல் 3S 3P, பிக்கு அப்புறம் டி போகிறீங்க, 3-1 2D, டூவில் டி இல்லை, ஏன்னா டூவில் பி வரைக்கும் தான் இருக்கும், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஃபோர்த்து செல் 4S 4P, பிக்கு அப்புறம் எழுதும்போது நீங்கள் பிரின்சிபல் கோட் நம்பர் ஒன்றை குறைச்சிடணும். 3D, த்ரீயில் டி வரும், நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் லைக் ஸ்பீசிஸில் பார்த்துருக்கோம், தேர்ட் செல்லில் டி சப் செல் இருக்குது. அதுக்கப்புறம் த்ரீலேருந்து ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 2F, செகண்ட் செல்லில் எஃப் சப் செல்ல இல்லை, அதனால் ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்து ஃபிஃப்த்து செல் 5S 5P, 5-1 4D, 4-1 3F, தேர்டில் எஃப் வராது, அதனால் ஸ்டாப் பண்ணிடலாம். சிக்ஸ்த்து செல் 6S 6P, 6-1 5D, 5ல டி வரும், 5-1 4, 4ல எஃப் இருக்குது. அப்புறம் 3G 3ல ஜி வராது, ஒவ்வொன்றா குறைச்சிட்டே வரேன் பி சப் செல்லுக்கு அப்புறம் பாருங்கள். அடுத்து செவன்த்து செல் 7S 7P, 6D, 5F, 4G, 4ல ஜி வராது, நமக்கு தெரியும் ஏன்னா 5ல தான் ஜி சப் செல்லே இருக்குது, ஃபிஃப்த்து செல்ல தான் ஜி சப் செல்லே வருது. அடுத்தது 8S 8P, 7D, 6F, 5G, ஃபிஃப்த்து செல்லில் என்ன இருக்குது, ஜி சப் செல் வருது, எழுதலாம். அப்புறம் 4H, ஃபோர்த்து செல்லில் ஹெச் வராது, எஃப் வரைக்கும் தான் வரும். அடுத்து பாருங்க 9S 9P, 8D, 7F, 6G, 7H, 7ல ஹெச் வராது. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டே போகலாம். ஸோ 10th செல்லுக்கு சொன்னீங்கன்னா 10S 10P, 9D, 8F, 7G, சாரி 6H, 7I இல்லை. ஸோ இதுதான் என்ன, மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸில் 10க்கு அப்புறம் போயிட்டு தான் இருக்கும். மல்டி எலக்ட்ரான்ஸ் ஆட்டம்ஸில் ஒவ்வொரு செல்லும் இருக்கக்கூடிய சப் செல்ஸ். இப்போ இதுலேயும் ஒவ்வொரு செல்லும் எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். ஸோ 1S, S-ல நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்குது. 2S 2ல S-ல 1 P-ல 1, 1+3 4. நெக்ஸ்ட்டு இதுவும் S-ல 1 P-ல 3 4. அப்போ தேர்டு செல்லையும் 4 ஆர்பிட்டால்ஸ். ஃபோர்த்து செல் பாருங்கள் S-ல் 1 P-ல் 3 4 4-5 9, அதே மாதிரி 5th-க்கும் 9 தான் வரும். அடுத்தது 6th D வரைக்கும் 9 9+7 16, 7-லேயும் 16. அடுத்தது 8th செல்லில் 25, 9th-ல் 25. 10th பாருங்கள் 36. ஸோ ஃபஸ்ட் செல்லில் ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்குது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2, ஒவ்வொரு செல்லி மேக்ஸிமம் இதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் செல்லில் ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்குது, 2 எலக்ட்ரான். செகண்ட் செல்லில் 4 ஆர்பிட்டால், 4×2 8, இதுவும் 8. அப்புறம் 18 18 32 32 50
50 72. இப்போ இந்த நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இது அப்படியே என்ன மேஜிக் நம்பர்ஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளோட ஃபஸ்ட் பீரியடில் ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்கும், ஹைட்ரஜன் ஹீலியம். அதே மாதிரி மல்டி எலக்ட்ரான் ஆட்டத்தோட ஃபஸ்ட் செல்ல மேக்ஸிமம் ரெண்டு எலக்ட்ரான் தான் ஃபில் ஆகும். பீரியாடிக் டேபிளோட செகண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா 8 எலிமெண்ட்ஸ் வரும். இங்கேயும் ஒரு மல்டி எலக்ட்ரான் ஆட்டத்தோட செகண்ட் செல்ல அதிகபட்சம் 8 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியுது. பீரியாடிக் டேபிளோட தேர்ட் பீரியட்லேயும் 8 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. மல்டி எலக்ட்ரானோட மல்டி எலக்ட்ரான் ஆட்டம் தேர்ட் செல்லையும் மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே வருது. அது மாதிரி ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த் பீரியடில் 18 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இங்கேயும் ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த் செல்ஸில் மேக்ஸிமம் 18 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு தான் காட்டுது ஃபார் மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸ். அதான் அடுத்தது சிக்ஸ் அண்டு செவன்த் செல்ஸ் இரண்டுலேயும் மேக்ஸிமம் 32 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியுன்னு நம்ம அரைவ் பண்ணியிருக்கோம். சிக்ஸ்த் அண்ட் செவன்த் பீரியடில் பீரியடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா 32 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அடுத்தது எயித்து செல்லில் பார்த்தீங்கன்னா மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸோட எயித்து செல்லில் மேக்ஸிமம் 50 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும். அப்போ பீரியாடிக் டேபிளில் எயித் பீரியட்னு ஒன்று வந்துச்சுன்னா அதில் எயித்து பீரியட் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகும்போது அதில் மட்டுமே 50 எலிமெண்ட்ஸ் வரும். ஸோ இதே மாதிரி தான் நைன்த்து செல் டென்த்து செல் ஆஃப் மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸில் எவ்வளோ எலக்ட்ரான் மேக்ஸிமம் ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம 2n² ஃபார்முலா எப்படி வந்ததுதான் பார்த்தோம், அதுலேருந்து எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் தெரிஞ்சிட்டோன்னு பாருங்கள். பீரியாடிக் டேபிளுக்கும் அந்த 2n² ஃபார்முலாவுக்கும் என்ன ஸ்ட்ரக்சர்னு தெரிஞ்சுக்கிட்டோம். புதுசாக பீரியட்ஸ் பீரியாடிக் டேபிளில் வந்து அந்த ஒவ்வொரு பீரியட்லேயும் மேக்ஸிமம் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் ஃபில் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் நம்ம கற்றுக்க போகிறோம், அதெல்லாம் நீ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 9486377825. Thank you.